Taste the daily. தேர்தல் பத்திர எண் விவரங்களையும் சமர்ப்பிக்க வேண்டும் என எஸ்பிஐ வங்கிக்கு உச்சநீதிமன்றம் கெடுத்த கொடு இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்நிலையில் தேர்தல் பத்திர யூபிஎன் என்றால் என்ன என்று இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் தேர்தல் பத்திர நடைமுறையை 2018 ஜனவரி 29 மத்திய அரசு சட்டப்பூர்வமாக செயல்படுத்தியது. நாட்டின் எந்த ஒரு நிறுவனம் அல்லது தனிப்பட்ட நபர்கள் பாரத் ஸ்டேட் வங்கியின் மூலம் தேர்தல் பத்திரங்களை கொண்டு அரசியல் கட்சிகளுக்கு தங்கள் நன்கொடைகளை வழங்கலாம். அவ்வாறு நன்கொடை வழங்குபவர்களின் விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். இத்திட்டத்தின் கீழ் பாரத ஸ்டேட் வங்கி இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளில் இருந்து 1000 ரூபாய் முதல் 1 கோடி ரூபாய் வரை தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம். தேர்தல் பத்திர முறைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தேர்தல் பத்திரங்கள் வழங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு உத்தரவிட்டது. 2019 முதல் தேர்தல் பத்திரங்களை பெற்ற அரசியல் கட்சிகளின் விவரங்களை மார்ச் 6 இந்திய தேர்தல் ஆணையத்திடம் பாரத ஸ்டேட் வங்கி வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ஆனால் மார்ச் 6 தேர்தல் பத்திரங்கள் குறித்த தரவுகளை வெளியிடாததால் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதனிடையே தேர்தல் பத்திர விவரங்களை வழங்க ஜூன் 30 வரை கால அவகாசம் வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மார்ச் 11 விசாரணைக்கு வந்தபோது கடும் கண்டனத்தை முன்வைத்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பத்திர விவரங்களை 12 மாலை 5 தேர்தல் ஆணையத்தில் வழங்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையம் அந்த தரவுகளை மார்ச் 15 மாலை 5 அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு உத்தரவிட்டிருந்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின்படி மார்ச் 12 337 பக்கங்களை கொண்ட நன்கொடை வழங்கிய நிறுவனங்கள் மற்றும் 426 பக்கங்களை கொண்ட நன்கொடை பெற்ற கட்சிகளின் விவரங்கள் வெளியிடப்பட்டன. மார்ச் 15 மீண்டும் வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தேர்தல் பத்திர எண்களை வெளியிட வேண்டும் என பாரத ஸ்டேட் வங்கிக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அதைத் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தேர்தல் பத்திர விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டன. இதனிடையே தேர்தல் பத்திரங்கள் தொடர்புடைய எண்களை வெளியிடுவதை தள்ளி வைக்க வேண்டும் என அசோசாம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அசோசாம் தரப்பு கோரிக்கையை உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. மேலும் அனைத்து தரவுகளையும் வெளியிட உத்தரவிட்ட பிறகும் தேர்தல் பத்திர எண்களை வெளியிடாதது ஏன் என கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்றம் வங்கியின் நடவடிக்கை திருப்தி அளிக்கவில்லை என கூறியது. தொடர்ந்து தேர்தல் பத்திரங்கள் வாங்கப்பட்ட தேதி, பெயர், சீரியல் எண்கள், ஆல்பா நியூமரிக் எண்கள் உள்ளிட்ட அனைத்து தரவுகளையும் வெளியிட வேண்டும் என்றும் எந்த தரவுகளும் விடுபடவில்லை என பாரத ஸ்டேட் வங்கி எழுத்துப்பூர்வமாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. வங்கி தாக்கல் செய்த விவரங்களை இன்று மாலை 5 தேர்தல் ஆணையம் அதன் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்து உச்சநீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்துள்ளது. Taste the daily.